அன்புள்ளங்களுக்கு வணக்கம். ஒரே மயிலோட காமிச்சு இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எங்கேயும் நிற்கிறீங்கன்னா தோட்டத்தில் இருக்கிறேங்க. ரொம்ப நாள் நான் நம்ம டிஎம்எஃப் வந்து இந்த வண்டி ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. என்ன வண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஒரு 20 சீட்டர் வண்டி இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். பார்க்கலாங்களே என்னென்னு. ஏ ஜாமி, டெம்போ ட்ராவலர் அப்படின்னு முதல் சொல்லிகிட்டு இருந்தாங்க, இப்போ என்னென்னா போர்ஸ் ட்ராவலர். இந்த போர்ஸ் ட்ராவலர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இந்த போர்ஸ் ட்ராவலரில் வந்து பார்த்திங்கன்னா 4 வீல்பேஸ் கொடுக்குறாங்க. 30-50ங்க, 33-50, 3700, 4020 mm. இந்த மாதிரி 4 விதமான வீல்பேஸ் கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இருக்கிறது இன்றைக்கி 40-20, 4020 mm இருக்கிற வீல்பேஸுக்கு 20 சீட்டர் ஸ்கூல் பஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த 40-20ல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ் பர்மிட்டும் பிஎஸ்சியும் கொடுக்குறாங்க. 2 பர்மிட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து டாக்ஸி கொடுக்குறது இல்லை, ஓன் போர்டும் கொடுக்குறது இல்லை. உங்களுக்கு 30-50ல் வேணால் ஓன் போர்டு டாக்ஸி எல்லாமே கொடுக்குறாங்க. நான் ஒவ்வொரு வண்டியும் நான் உங்களுக்கு பண்ணும்போது அதை பற்றி நம்ம பேசிக்கலாம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது இந்த 40-20 டீசல் மேனுவல் வண்டி நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். பின் ஆட்டோமேட்டிக்காக வருமானு கேட்குறீங்க, மேனுவல் மட்டும்தான் வரும். வண்டி எக்ஸ்ட்ரா ஸ்கூல் பஸ்ங்காட்டி நாச்சியார் பாடசாலா, அங்கே தான் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துகிட்ருக்குறேங்க. நம்ம மாமாவோட ஸ்கூலுங்க, அங்கே தான் இந்த வண்டி வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ரொம்ப நாளாக தவணையாக இருந்ததுங்களா? சரி, அதனால தான் இன்றைக்கி கரெக்டாக தீபாவளிக்கு லீவ் வந்தது. சரி, அதனால் தீபாவளி லீவில் எடுத்துகிட்ருக்குறோம். அப்படி முன்னாடி இருந்து பார்த்துடலாங்களா? ஒரே ஹெட்லைட்டுங்க மேலேருந்து. இது வந்து உங்களுக்கு டிஆர்எல் கொடுத்துட்றாங்க. மேலே இது லோ பீம், இது ஹை பீம், சின்னது பெருசு ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க. கருப்பு, ஆமாம், இண்டிகேட்டர் கம் டிஆர்எல் மறந்துட்டேன். ஏந்தாங்க அதுக்குள்ளே ஆள் வந்துருச்சுங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு. எங்கே ஆளை காணா? என்ன பேச்சு மட்டும் தான் கேட்குது, ஆளை காணா சத்தம் மட்டும் தான் வருது. பார்த்துட்டேன். அவர் தான் படிக்கிற ஸ்கூலுங்க. நீங்கள் ஆல்ரெடி எந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க, அந்த போலார் பியர் வீடியோவில் பார்த்துருப்பாங்க. நம்ம வீட்டு பக்கத்தை வந்து வந்துட்டார் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் இன்றைக்கி லீவுங்காட்டி இன்றைக்கி வந்துருக்கிறாருங்க. நேற்று பூரா எல்லாம் விளையாட்டு தீபாவளிக்கு, தீபாவளி முடிச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. அப்புறம் முன்னாடி எப்படியே கிரில் பார்த்தீங்கன்னா நல்லா வளவளையே கொடுத்துருக்குறாங்க. இது என்னம்மா அணிக்கோம்ப்பா? அணிக்கோம் தான் சொல்லுவாங்க. அழிக்கும் இது யாரப்போ? இது அப்பா, இந்த நல்லா சின்ன சின்னதாக தேன் கோம்பு. கோம்புன்னு என்னம்மா? சீப்பு தானம்மா, தேன் சீப்பு. அப்போ தேன் கூடா அணிக்கோம் டிசைன் அதில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸுங்கிற பேஜ் நல்லா பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் பிளாஸ்டிக். அந்த நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி இடித்தாலும், இப்போ வந்து முதல்ல இரும்பில் இருந்தது, இப்போ நிறைய பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டாங்க. மேலே வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகள் உள்ளே கவனமாக ஓட்டவும். நாச்சியார் பாடசாலம் இதுதான். ஃப்ரண்ட் ஏஜில் ஃபாக் லேம்ஸ் வரல. 2 வைபேஸ் வந்திருக்குது. இன்ஜினை பற்றி பார்த்துடலாங்களா? ஆமாம், இது ஆமாம். குழந்தைய வச்சுட்டு போகங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் போகணும். பாரட் ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். இன்ஜின் வந்து அதே 2.6ங்க. சிஆர் இன்ஜின் தான், காமன் ரயில் இன்ஜின் தான். 115 bhp. 350 nm டார்க்கு. அப்பா என்ன வெயிட்டுங்க! பாரட் தூப்புக்கறக்கே ஒரு ஆள் வேணுமா இருக்குது. அம்மா, இதில் அலுமினியம் சவுண்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வருமா செம சூப்பராக. இதுங்க ஒரு பிரேக் பூஸ்ட், ஒரு சின்ன வடைச்சட்டி, இங்கே ஒன்று அங்கே ஒரு டர்போ, ஒரு பெரிய வடைச்சட்டி, ஃபுல்லாக நம்பி கிடக்குது இன்ஜின். இன்னும் முன்னாடி இல்லாமல் பாதி அப்படியே உள்ளே வந்துருச்சு இன்ஜின். உள்ளே வந்துருச்சு. ஆமாம், என்னம்மா ஒன்று சொல்லியம்மா? உனக்கு ரோஸ் மில்க்கு ப்ளூ கலர் இருக்குதா? அதனால் இங்கே ஒரு பர்பிள் இருக்குது, பிளாக் கரண்ட்டு. சரி, ஓகே, சரி வாங்க அப்படியே சைடில் போய் பார்க்கலாம். அப்பா, அப்படியே சைடில் வந்தோம்னா, ஓ, இங்கே ஒரு இண்டிகேட்டரு, இவ்வளோ பெரிய மிரரு. ட்ராவலர் ஸ்காலர் எஃப்எம் 2.6 இயர். ஸ்கூலராக ஸ்காலராக ஸ்கூலராக எதுவுமே எழுதியே இருக்குது. இங்கே வரும்போது 2 மிரர் கொடுத்துருக்காங்க. மேலே நார்மல் மிரர் ஒன்று, கீழே ஒயிட் மிரர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 2 மிரர் கொடுத்துருக்குறாங்க. டயர் சைஸ் வந்து 235/65/16. பழைய வண்டிக்கெலாம் 15 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ இருக்கிற வண்டிக்கெலாம் பரவாயில்ல 16 கொண்டு வந்துட்டாங்க. உண்மையாலுமே நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. வண்டியோட லென்த்து பார்த்தீங்களா? அப்பா எத்தனை ஷோட் இருக்குதுன்னு பாருங்க. அது 4020 mm வீல்பேஸ் இல்லைங்க, சொல்லவே வேணும். அதுக்கப்புறம் இதனுடைய ஓவரால் லென்த்து பார்த்தீங்கன்னா 1900 mm. ஓவரால் லென்த்து வந்துங்க
6,966 எம்எம் ஓவரால் ஹைட்டு வந்துங்க 2,550 எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 200 எம்எம் இதனுடைய வெயிட் எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட 4.25 டன் ஃபுல் பில்டு குவாலிட்டி அதுவும் இல்லாமல் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் மாதிரியே தயாரிச்சிருக்கிறாங்க அதனால தான் எப்போவுமே இந்த வண்டி வந்து சொகுசாக இருக்கும் மோனோகாக் டிசைனில் தயாரிச்சிருக்கிறாங்க அதனால் இங்கே சைடு ஃபுல்லாகவே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க நாச்சியார் பாடசாலா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தலைவர் தோட்டம் 60 ஃபீட் ரோடு பெருச்சவாளையம் தாரா ரோடு திருப்பூர் நோட் பண்ணிக்கங்க யாராவது வேணுன்னா திருப்பூரில் இருக்கிறவங்க நம்ம டிஎம்எஃப் காண்டாக்ட் பண்ணிக்கங்க ஆமாம் டீசல் வந்து 70 லிட்டர் கெப்பாசிட்டி இங்கே வந்து 70 லிட்டர் 1, 2, 3, 4 கம்பி கொடுத்துருக்காங்கம்மா அந்த சேஃப்டிக்கு வந்து அதுக்கப்புறம் அப்படியே புறவுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஏர் மாதிரி போகிற மாதிரி அப்படியே பின்னாடி நார்மல் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தானுங்க ஏபிஎஸ்சி இபிடி ஆ மெயினான விஷயம் சொல்ல மறந்துட்டுனுங்க இதில் வந்து முன்னாடி டிஸ்க் பிரேக்கு பின்னாடி டிஸ்க் பிரேக் புறவுக்கும் ஃபோர்ஸுங்கிற பேட்ஜு இங்கேயும் ஃபோர்ஸு பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடுது வேறு எதுவும் பின்னாடி இல்லைங்க அவ்வளோதான் ரிவர்ஸ் கேமரா தான் மாட்டிக்கிறாங்க ரிவர்ஸ் கேமரா அப்படி இந்த பக்கம் ஒன்றும் இல்லை அதே தான் 3 இண்டிகேட்டர் ஃபெண்டரோட 4 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க ஆ இது கொடுத்துருக்காங்க இந்த இங்கே ஒரு ரிஃப்ளெக்டிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நல்ல இடம் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் நீக்குது சவரீத்துக்கு ஏறலாம் 2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க சின்னதொன்று அங்கே வச்சுருக்காங்க நம்ம அதை அந்த பக்கம் போகும்போது காமிச்சிக்கலாம் பவர் விண்டோவில் இல்லைங்க கையில் உருளதே இருக்குது ஏறது பரவாயில்லனால ஈஸியாகவே ஏறலாம் அப்பா பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம் நல்ல வட்ட ஸ்டேரிங்கு ஏபிஎஸ் இபிடி இதெல்லாம் இருக்குதுங்க ஏர்பேக் இல்லை ஆக்சுவலாக நம்ம இந்த வண்டி பண்ணிடலாம் அர்பேனியா அதில் தான் இருந்தது அதுக்கப்புறம் மீட்டர் உங்களுக்கு அனலாக் மீட்டர் தானுங்க சென்ட்ரல் வந்து 180 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த பக்கம் லெஃப்ட் வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நல்ல கெட்டியான டேஷ்போர்டு தான் அப்புறம் இந்த ஸ்பீடு கவர்னரு இதெல்லாம் மாட்டிக்கிறாங்க அப்போது அதுவும் இது இருக்குது இந்த வண்டி ட்ராக்கிங் ஜிபிஎஸ்ஸு அதுக்கப்புறம் இங்கே அந்த ரிவர்ஸ் கேமரா மாட்டி நல்ல பெரிய மிரரு உள்ளுக்குள்ளே கேமரா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேமரா எனக்கு அது பேர் என்ன சிசிடிவி இங்கே வந்து க்ளோவ் பாக்ஸு சின்ன க்ளோவ் பாக்ஸ் ஒன்று அவ்வளோதானுங்க இதன் ஓ எமர்ஜென்சி ஸ்டாஃபுங்க 12 வோல்ட் சார்ஜரு இந்த வைப்பர் இது அடிக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் இது இதுக்கு ஓ நேர் இது அசைட் இண்டிகேட்டருக்கு அப்புறம் இந்த ஹெட்லைட் மேலே கீழே போகிறக்கு வேறு ஒன்றும் இங்கனோடது 5 கியர் ப்ளஸ் ரிவர்ஸ் ரோடு 6 கியர் அவ்வளோ ஹேண்ட் பிரேக்கிங் கொடுத்துருக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதை அமுத்தி பார்க்கலாம் ஒன்று வேலை செய்து அவ்வளோதான் சரி சரி வாங்க உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் மற்றதெல்லாம் குழந்தை ஏறக்கே இதை இங்கே ஒரு சின்ன படி ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்குறாங்க பேர் அந்த குழந்தையே நான் தான் நல்லா இருக்குது சௌரியமாக ஏறி வர்றக்கு குழந்தைங்காட்டி இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 2 பேருக்கு வந்துக்கலாம் குழந்தைங்க அப்படிங்காட்டி இந்த பக்கம் ஏன்னா குழந்தைங்க தான் கொண்டுட்டு வருவாங்க அதனால் அப்படி கொண்டுக்குவாங்க 1, 2, 3, 4, 5, 6, 18 2, 4, 6, 8, 10, 12, 14, 15, 16, 17, 16, 17, 18, 19, 19 முன்னாடி ஒன்று 20 அவ்வளோதான் ஆக்சுவலாக குழந்தைங்காட்டி நிறைய ஏறலாம் மேலே வந்து இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வச்சுக்கலாம் பேக் ஷீட் அப்படிங்கிற நல்லா தான் இருக்குதும்மா தை சப்போர்ட்லாம் ஒரு 70-80% இருக்குது உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஓகே தங்க ஒரு கேமரா மாட்டிக்கிறாங்க லைட்டு மாட்டிக்கிறாங்க அவ்வளோதான் இங்கே அங்கங்கே எமர்ஜென்சியுடைய சுவிட்ச் எல்லா பக்கம் வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு இதுக்கு லைட் வச்சுருக்குறாங்க இந்த குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது இப்போ தான் சொன்னாங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது ஏதாவது ஏதோ ஒரு அசம்பாதம் தவிர ஏதாவது நடந்தது அப்படின்னா இந்த பட்டன் அமுத்திட்டோம்னா சக பட்டன் அமுத்திட்டோம்னா குழந்தைய அமுத்தாலும் சரி பெரியவங்க எப்படினாலும் டீச்சர் கூட வருவாங்க அமுத்திட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு மெசேஜ் போயிடும் இந்த வண்டி ஓனருக்கு ஒரு மெசேஜ் போயிடும் ஆர்டி ஆஃபீஸ்க்கு ஒரு மெசேஜ் போயிடும் 3 பேர்த்துக்கு கட்ட டைமில் மெசேஜ் போயிடும் சைரன் சவுண்டு வந்துடும் ஃபுல்லாக ஒய் 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 ஒயின்னு கத்தறக்க ஆரம்பிச்சிடும் வண்டி அதனால் எந்த ஒரு
அசபதம் நடக்காமல் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருக்கும். ஆனால் பின்னாடி கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிய மாதிரியே, இந்த குழந்தைகள்லாம் போய் நிஸ்கணும், பிரேக் இது அடிவிடாமல் இருக்கிறதுக்கு, குழந்தைக்கு இது நிஸ்கன்னு பிரேக் இது தெரியாமல் இது டக்குன்னு அடிச்சிட்டாங்கன்னா இன்னுமா சிங்கிள் சீட்டில் நான் மட்டும்தான் கோர முடியுமாட்டிருக்குது. நான் குழந்தைங்களும் ரெண்டு பேர் கொல்லாரு, ரெண்டு பேருக்கு கொல்லாரு நினச்சி ஒரு ஆள் தான் கோர முடியுது. அவ்வளோதான் முன்னாடி, சரி அவ்வளோதான், இங்கே கைப்பிடிக்கிறதுக்கு இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்க உள்ள, அவ்வளோதான். சரி வாங்க சும்மா எப்படி இருக்குன்னு மூவ் பண்ணி பார்க்கலாம் வண்டியை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரு, ரெண்டு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு, எப்போவுமே கூட கிட எல்லாமே வச்சுருக்குறாங்க சேஃப்டிக்கு. சரி ரைட் வாங்க ஒரு ரவுண்ட் ஓட்டி பார்க்கலாம். சவுண்டு கேளு, அழகு அழகு. டன், ஹேண்ட் பேக் எடுக்கணும், கிளச்சி நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஹேண்ட் பேக் எடுத்தாச்சு, பார்க்கிங் மீட்டில் வந்து எவ்வளோ டீசல் இருக்குதுன்னு காமிக்குது, ரைட் சைட் டெம்பரேச்சரு வேறு என்ன காமிக்குது, அவ்வளோதான். ஐயோ ஆர்ன் அடிச்சுட்டு தெரியாமல் ட்ரிப்பு, அவ்வளோதான். வண்டி எடுக்கலாம். இதுங்க அப்பா பானட் எப்படி தெரியுதுன்னு இருக்குது, ஃப்ரண்டேஜ் செம்ம சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க பார்த்துடலாம். ஆனால் வண்டி லென்த்தாக இருக்காட்டி கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். இங்கே வேறு பார்த்து பார்த்து குட்டி அப்படியே லெஃப்டில் காமிச்சிட்டு வா, நம்ம டீம் ஃபுல்லாக பார்த்து பார்த்துட்டு இந்த குட்டி ஓட்டுருக்கு வேறு பார்த்து பார்த்தேன் ஏ பார்த்துருக்குது. இங்கே வந்து சிப்பி பாறை இருக்குங்க, சிப்பி பாறை, அங்கே வந்து சேவல் இருக்குது, சேவல், அவ்வளோதான். நல்லா காற்று உள்ளே வருதுமா, நல்லா காற்று உள்ளே வருது. ஸ்டேரிங்கில் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. வண்டி வண்டி டான்ஸ் ஆடலாமா, கொஞ்சம் ரொம்ப குண்டு குழியுமா இருக்குது. அப்புறம் இது இன்னுமா காராம, நீ இன்னுமா கார் மாதிரி கேட்டிருக்கிற, ஏமா எப்படி போய் எப்படி வரலாம், இப்படி போய் வரலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்துங்க வண்டி, அதனால் கொஞ்சம் கருக்கடையாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது. பார்த்து ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பழக்கமாக இருக்குது, நம்ம அதிகமாக நம்ம கார் ஓட்டுற ஆளுங்க. கிளச்சு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்டேரிங் ஃப்ரீயாக இருக்குது, கீரு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் என்னென்னா அந்த காருக்குண்டான ஃபீல்டில் இருக்காது, லைட்டாக அந்த வேனுக்குண்டான ஃபீல் தான் இருக்குது. லைட்டாக அந்த இக்னிஷன் இக்னிஷன் நாய்ஸ் வருது வருவங்களுக்குள்ள, இன்ஜினோட நாய்ஸ். அப்புறம் இதில் ஏசி வேறு இருக்குது, மெயினான விஷயம் அதையெல்லாம் சொல்ல மறந்துட்டுங்க. நிறைய பேர் வந்து வண்டி எடுத்து ஏசி பண்ணிக்கிறாங்க. அந்த ரித்திக் படிக்கிற ஸ்கூல் எல்லாமே ஏசி தானே, எல்லா பஸ்ஸுமே ஏசி தான், அதுவும் எல்லா ஃபோர்ஸ் தான். ஏன் இன்றைக்கி ஃபோர்ஸ் எடுக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூலுமே மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும், ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த இதில் பேசியிருப்பேன், ஃபோர்ஸினுடைய குரூசர் 20,000 ஒருக்கா தான் சர்வீஸுங்க, 10,000 வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 50 கூட வராது, அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்காரங்க சொல்கிறது வந்து 12-13 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் எப்படி இருந்தால் லோக்கலில் இந்த மாதிரி மெதுவாக ஓட்டுறாங்க 10-11 உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த வண்டி வந்து 10-11 ஆவரேஜாக கிடச்சிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இது வந்து மெயினாக ஸ்பீடு ஓடாது, ஏன்னா ஸ்கூல் வண்டி இல்லைங்க, அதனால் வந்து மெயினாக ஸ்பீடே போகாது வண்டி. இப்போ நான் அப்படியே 3rd கியரில் 30 போயிட்டுருக்குறேன், ஒரே ஸ்பீடு. ஆனால் 30-40 வரையே தெரிய மாட்டேங்குது, அதுக்குள்ளே 40 வந்துருச்சு, 40 ஸ்பீடே தெரிகிறது இல்லைங்க. நல்ல ஸ்பீடாக இருக்குது வண்டி பார்க்குறக்கு, ஆனால் நம்மளுக்கு அந்த வேகம் போகிறது தெரியறதில்லை. சரி நம்ம இதோட திருப்பிக்கலாங்க. நீயா ஓட்டுறையா, ஓட்டுறனா ஓட்டுமா, என்ன வண்டி கொஞ்சம் லென்த்து பெருசாக இருக்குது, அப்படியே பார்த்து ஓட்டிக்கணும், அவ்வளோதான். அழகாக திரும்பிடுச்சு வருது இல்லையே, ஒரே ரவுண்டு திரும்பியாச்சு. ஆனால் டெம்போ டிராவலுங்கிறதுங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத வண்டியாக இருக்கும். என்ன காரணம் சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கிற 108 பூராமே டெம்போ டிராவலர் தான் ஜாஸ்தி,
எத்தனை உயிரை காப்பாற்றிருக்குன்னு தெரியுங்களா? அந்த வண்டி வந்து அதுதானுங்க. அது ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னா, டெம்போ டிராவலர் வந்துங்க மோனோகாக் டிசைன்னால் உங்களுக்கு அந்த பாடி ரோலோவர் வந்து பெருசாக இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மைலேஜ் ஆகட்டுங்க, பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நல்லா இழுத்து ஓட்டுறக்கு. இன்ஜின் வந்து 2.6 இன்ஜின், அருமையான இன்ஜினுங்க. அதனால் வந்து உங்களுக்கு எல்லாருமே 108 எடுக்கிற காரணம் தான் டெம்போ டிராவலர். இவங்களும் ஆம்புலன்ஸோடு தான் கொடுக்குறாங்களாம்மா. அதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து தான் நம்மளுக்கு ஒரு தனி வீடியோ நம்மளுக்கு போடணுங்க, நம்ம ஆம்புலன்ஸ் பற்றி எல்லாம். எனக்கு அது ரொம்ப நாளாக போடணுன்னு இருக்குதுங்க. 40 வந்துட்டேன் அப்படியே. 40 அதிருது கண்ணாடியெல்லாம் கரெக்டாக. கீர் வந்து லாக் ஆகிக்குதுங்க ஒவ்வொரு இதுக்கும். ஆனால் அந்த வீல் பேஸுங்கிறது அப்பா 4020 எம்எம் வீல் பேஸுங்கிறது, ஃப்ரண்ட் வீல் ஏறி ஒரு கால் மணி நேரம் கழிச்சு தான் பேக் வீல் ஏற மாட்டிருக்கு ஸ்பீடு பிரேக்கில், அந்தளவுக்கு இருக்குதுங்க. பரவாயில்ல, காற்றுலாம் நல்லதாக வருதுங்க, பிரேக்கும் நல்லா இருக்குதுங்க. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே டெம்போ டிராவலரில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பழைய வண்டியிலலாம் பிரேக் கொஞ்சம் கம்மியாக பிடிக்குது அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் எல்லாம் கொண்டு வந்து 4 வீல் டிஸ்க் பிரேக் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க பிரேக்கு. இங்கே வேறு யூடர்ன் பண்ணணும், நீ திரும்புமா அப்ளை எதிர்ப்பின மாதிரி. ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஒரு காருக்கு நிகராக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம். என்னென்னாங்க இந்த லென்த்து வந்து தான் கொஞ்சம் நம்மளை பயப்படுத்துதுங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. திரும்பாது இரு. கேமரா ஆன் பண்ணு, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். போதும் அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பெரிய வண்டிங்கிறது அந்த திருப்பூர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே சூப்பராக வச்சுருக்கிறாங்க அந்த சில்வர் கலரில், நல்லாயிருக்குது. இல்லை லைட் எரியும் அதுக்குள்ளே, சூப்பர் அழகாக இருக்குது நைட் பார்க்குறக்கு. என்னென்னாங்க சைடு மாதிரி இவ்வளோ பெருசு கொடுத்தது காரணமே அதுதான், நல்ல வியூ கிடைக்குதுங்க. உண்மையானது காமிச்சியா சைடு மிரரு? நல்ல வியூ கிடைக்குது சைடு மிரர் வந்து. ஏன்னா இதுதான் மிக முக்கியம்னு வச்சுங்களேன், ஸ்கூல் வண்டி வாகனங்கள் ஓட்டுறது வந்து. ஆனால் உண்மையாலுமேங்க அந்த டிரைவர் எல்லாம் கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தர் நம்பி தாட்டி விடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க டிரைவரை நம்பி அவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்றாங்க. அதில் வந்து நிறைய பேர் வந்து குளறுபடி பண்ணுறது, உள்ளே வர்றது போகிறது அந்த மாதிரிலாம் நிறைய தவறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இப்போ எதோ ப்ரைவேட்டு பஸ்ஸில் ஃபோனை பேசிட்டு ஓட்டிகிட்டு போய் ஃபைன் போட்டாங்க. 3 மாதம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே டன். எங்கே மயில் எங்கேயோ போயிருச்சாட்டுருக்குது அதுக்குள்ளே. ஆமாம், போட்டு ஹேண்ட் பிரேக் போட்டாச்சு, அவ்வளோதானுங்க. எப்படி இருக்குதுன்னு மறக்காமல், டெம்போ டிராவலர் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி டெம்போ டிராவலர் எதுவும் ஓட்டிகிட்ருக்கிறீங்களா, இல்லை வச்சுருக்கீங்களா, என்ன மைலேஜ் கிடைக்குது, இல்லை எவ்வளோ மெயின்டெனன்ஸ் வருது, என்ன எதுங்கிறது மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்தது வந்து நம்ம அந்த 33 50 3700 இந்த வீல் பேஸ்லாம் கண்டிப்பாக கிடச்சிடுறேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் தனியாக போடுறேன். இன்றைக்கு வந்து ஒருத்தர் என்னை கையை பிடிச்சி எழுக்கிறார், என்னை ஒருத்தர் மகத்து வந்துட்டு மிரட்டிட்டு போகிறார். இப்படி வர்றீங்களா? வாங்க வாங்க, சரிங்க நான் கிளம்புறேன். எல்லோரும் வந்துட்டாங்க, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், டிஎம்மா.